வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சருகின் சிறகு எபிசோட் 5. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி காயப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை காயப்படுத்த திரும்பவும் உடஞ்சி போக மாட்டாரா? இன்னும் அவரை சுற்றி பலமான சுவர் கட்டுவார். இன்னும் பலமாக, இன்னும் குட்டியாக யாரையும் உள்ள விடாமல் அவர் மட்டும் எதுக்கு எடுத்தாலும் சுற்றி இருக்கவங்கள பற்றி யோசிக்கிறா. நமக்கு நம்மளை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சா தப்பா? அப்போ ஆதி தப்பு பண்ணுறாரா? ஏன் அவர் யாரையும் அவரை தெரிஞ்சுக்க விடலை? இது எதுவுமே தெரியாமல் பாரு விநாயகர்கிட்ட பேசிட்டு திரும்பி ஆதியை பார்க்க ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகுது. பாரு யோசிக்கிறா மைண்ட் வைஸ், எப்போ வந்தாருன்னு தெரியலையே, நம்ம விநாயகர்கிட்ட பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பாரோ. ஆனால் நான் ஒன்று அவரை கொலை பண்ண போகிறேன், அதோடய பிளானை கடவுள்கிட்ட சொன்ன மாதிரி நான் ஏன் பயப்படுறேன்? அவர் சிரிச்சா அழகாக இருக்கும். அதுக்காக தான் விநாயகர்கிட்ட கேட்டேன். இது தப்பெல்லாம் இல்லை, எனக்கு எப்போவுமே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் வர உண்மையான சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். அது என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறத செல்ஃபிஸ்ன்னு நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த உண்மையான சிரிப்பு மட்டும் போதுன்னு மெதுவாக பூச்சி ரொம்பிட்டு வெளியே வரான். ஆதி பாருவை பார்க்கல, அவர் யோசிச்சிட்ருக்காரு. பாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுறா. பாரு ஹாய் யோசனையிலிருந்து ஆதி பாரு ஹாய் சொன்னது அந்த யோசனையிலிருந்து வெளியே வராரு. ஆதி ஏதோ கவர் கொடுக்க பார்வதி புரியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கா. ஆதி பிடிங்க பாரு, குழப்பமா என்னது இது? ஆதி உங்களுக்கு வந்தது தான் வாசலில் இருந்தது. பாரு லைட்டாக காலிட்டி கவருக்குள்ளே இருக்கிறத பார்க்க ட்ரை பண்ணிட்டே, உள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா? ஆதி உங்களுக்கு வந்தது என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், நான் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்? வெளியில் இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், அவ்வளோதானே? கொஞ்சம் கடுமையான குரலில் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சுட்டு போகிறாரு. பாரு ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறா, அவளையே அறியாமல் கண் கலங்குது. பாரு வேகமாக அதை தொடச்சிட்டு கொஞ்சம் சத்தமாக பேசுகிறான். பாரு ஆமாம், எனக்கு வந்தது நான் தான் பாப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்டது கரெக்ட் தான், அப்பயே அந்த கவரை வாசலே விடலை. எதுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க? அப்படியே போகட்டும்னு விடலாமே. ஆதி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கார், அப்புறம் நிதானமாக பொறுமையாக யோசிச்சு பார்க்குறாரு. ஆதி ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு பொருள் யார்கிட்ட எப்படி சேரணுமோ அது அந்த வழியில் தான் சேரும். சில நேரம் அது பல விஷயங்கள் எடுத்துகிட்டும் கிடைக்கலாம், இல்லை தேட ஆரம்பிக்கும் முன்னாடியே கிடைக்கலாம். ஆனால் அது அவங்களுக்கானதுன்னா அது அவங்கக்கிட்ட எப்படியோ போய் சேர்ந்துடும். அப்படி தான் உங்கள்கிட்ட அந்த கவர் என் மூலியமாக வந்தது, அதுக்குள்ளே என்ன வேணால் இருக்கலாம், பட் அது உங்களுக்கு அது என்னால் உங்கள்கிட்ட வந்ததுன்றதுக்காக என்னால் அதை என்னெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு அது தெரிஞ்ச விருப்பமும் இல்லை, வேண்டவும் வேணான்னு சொல்லிட்டு போகிறாரு. பாரும் அமைதியாக நின்று ஆதி பாரும் மைண்ட் வேஸ் உண்மை தான், ஒரு நிமிஷம் கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அவர் சொன்ன வார்த்தையில் புரிஞ்சுக்கிட்டேன். பாரு மைன்வேஸ் அவர் என்கிட்ட பேசணும்னா கண்டிப்பாக என்ன நடந்தாலும் எப்படினாலும் பேசுவார். ஆனால் அவருக்கு இன்றைக்கி எதுவும் நடந்திருக்கு போல். கண்ணில் சந்தோஷம், குற்ற உணர்ச்சி, வருத்தம், அப்புறம் கொஞ்சம் கோபம் நிறையா பார்த்தேன். ஆனால் ஒரே நாள் எவ்வளோ நடந்திருக்கு! சே, நானும் அவரை போய் நோய் நோயின்னு டார்ச்சர் பண்ணுறேன். திரும்பி வந்து சாரி கேட்டுருவோன்னு சின்ன வருத்தத்தோட கிச்சனுக்குள்ளே போய் ஆதி அங்கே நின்று பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறா. ஆதி பாட்டிலை க்ளோஸ் பண்ணிட்டு யோசிச்சிட்ருக்காரு. பாருவை கவனிக்கலை. பாரு ஆதியை பார்த்து கொஞ்சம் சத்தமாக சாரின்னு சொல்ல ஆதி பாருவை பார்க்குறாரு. பாரு இந்த வாட்டி குரலை கொஞ்சம் குறைச்சிட்டு சாரி வேணும்னு அப்படி கேட்கல, நான் ஏற்கனவே கடவுள்கிட்ட விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தேன், அதே வைப்பில் உங்கள்கிட்டையும் பேசிட்டேன்னு சொல்ல ஆதி எதுவும் பேசலை. அமைதியாக பாரு இன்னும் ஏதோ சொல்ல போகிறான்னு தோணி அங்கே நின்று அமைதியாக கேட்குறாரு. பாரு அவர் அமைதியாக அதே இடத்துல நிற்கிறத பார்த்துட்டு பேசுகிறா. அப்புறம் நமக்கு வர வேண்டிய விஷயம் என்ன வேணாலும் இருக்கலாம், எப்போ வேணும்னாலும் வரலாம், ஆனால் அது எப்போவுமே நமக்கான தான் இருக்கிறது, நாம் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. அப்புறம் எல்லா விஷயமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, எவ்ரி திங் இஸ் இன் இட்ஸ் ஓன் வே. அது உண்மையாக எங்கே இருக்குமோ அது இருந்தால் தான் அது நிம்மதியாக இருக்கும். ஒரு சேஞ்சுக்கு வேணால் இதை மாற்றிக்கலாம், ஆனால் அப்படி மாற்றினா அது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. அது இரவு பகல், இருட்டு வெளிச்சம்,
குளிரும் வெப்பமும் சுகமும் சந்தோஷமும் தோல்வியும் வெற்றியும் சந்தேகமும் நம்பிக்கையும் இது எல்லாம் எதிர்மறையாக இருந்தாலும் இது ரெண்டுமே மாறி மாறி நம்மளை சுற்றி இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்குன்னு நம்மளால் உணர முடியும். யாருனாலும் எப்போ ஒரே மாதிரி இருந்துட முடியாது, இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்ல ஆதி அமைதியாக பார்வை பார்க்குறாரு. பாரு சின்ன ஸ்மைலோட கண்டிப்பாக என் பையன் தான் கரெக்டுன்னு சொல்ல நான் 1000 ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பேன். ஆனால் உண்மையாக சொல்லுங்க, ஒரு புலிக்கிட்ட போய் நீ மாமிசம் சாப்பிட மாட்டே உனக்கு வெறும் காய்கறி தான் சொன்னால் அது உண்மையாகிடுமா? காய்கறியும் மாமிசமும் அவ்வளோ சத்தானது தான், ஆனால் பொய் சொல்கிறத விட உண்மையை மறைச்சி வாழ்றது ரொம்ப பெரிய தப்பு தானே? அப்போ நிழலுக்கும் நிஜத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆதியை பார்த்து கேட்க ஆதி அப்படி உறைஞ்சி போய் இருக்காரு. பாரு அமைதியாக இருக்கா, மெதுவாக அவள் சொன்னது ஞாபகம் வருது. கண்ணை மூடி பெருமூச்சு ஆதியை பார்க்குறா. பாரு ஆதி, இதெல்லாம் இப்போ ஏன் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு எனக்கு தெரியல. மேபி நமக்கு வர வேண்டிய விஷயம் யார் வழியாக வேணாலும் நமக்கு வரலான்னு நீங்கள் சொன்ன மாதிரி இது உண்மையாக உங்களுக்கு தேவையானதான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் முதல் வாட்டி உங்களை பார்த்ததுன்றது இப்போ வரைக்கும் நீங்கள் நீங்களாக தான் இருக்கீங்க. ஆனாலும் சொல்கிறேன், எப்போவும் நீங்கள் நீங்களாக இருங்க, அதுதான் உங்களுக்கும் நிம்மதியை கொடுக்குன்னு சொல்லி அவளுக்கு அதிக பிளேட் எடுத்து சாப்பாடு போட்டுட்டு அவளோட பிளேட் எடுத்துகிட்டு போய் உட்கார்றா. ஆதி ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறாரு, கண்ணை மூடி பாரதி சொன்னதில் யோசிச்சு பார்க்குறாரு. ஆனால் அப்போ முகத்தில் எதுவும் காட்டிக்கல. கண்ணை திறந்து அவர் பிளேட்டை பார்த்து எதுவும் யோசிக்காமல் கிளாஸில் தண்ணி எடுத்து பாரு பக்கத்தில் வச்சுட்டு அவரோட பாட்டில் எடுத்துகிட்டு சாப்பிடாமல் ரூமுக்கு போகிறாரு. பாரு சாப்பிட்டுட்டே யோசிக்கிறா. மைண்ட் வைஸ் இன்றைக்கி ராத்திரி அந்த ஆதி பாருக்கதை தொடர்ந்து எழுத வேண்டியது தான். ஆனால் ஆதியை ரொம்ப கெட்டவராக காட்ட முடியாது. ஆனால் அந்த கேரக்டர் உண்மையாகவே கெட்டவரெல்லாம் இல்லை. ஆனால் அதே நேரம் அவரோட உண்மையான ஃப்ளாஷ்பேக் எழுதுகிற நேரம் பார்த்து விக்கிக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போய் அந்த கதையை முடிக்க முடியாமல் போச்சு பாருவால. மிஸ்டர் ஹார்ட்டு கவலைப்படாதீங்க, மிஸ்டர் லோனி ஹார்ட் மாதிரிலாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போகிறதில்ல. ஸ்ட்ரைட்டாக பாருவதுலேருந்து 2 hours விட்டு உண்மையை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஆனால் அதுக்கு ஃப்ளாஷ்பேக் வேணுமே. யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ அவளுக்கு ஏதோ ஞாபகம் வர வேகமாக போய் ஆதி கொண்டு வந்த கவரை ஓப்பன் பண்ணுறா. ஒரு குட்டி கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. டைம் பார்க்குறா பாரு. மைண்ட் வைஸ் என்னது, அதுக்குள்ளே 12 ஆயிடுச்சா? ஆனால் பரவாயில்ல, கிஃப்ட்டு பிரித்து பார்க்க நேரம் காலம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை பிரித்து பார்க்குறான். உள்ளே ஒரு சின்ன சாக் பீஸில் அழகாக ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கு. கூடவே உள்ள ஒரு லெட்டரும் இருக்குது, அதை எடுத்து படிக்கிறான். ஹாப்பி சாசு பாராத படித்து ஸ்மைல் பண்ணுறா. பனிக்கரடியோட வேலையாது. சாரிம்மா, இப்போல்லாம் ஒர்க் பிஸியில் உங்கள்கிட்ட பேசவே முடியல. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.